வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் மனோபாலா. இன்னைக்கு வந்து வேஸ்ட் பேப்பர் சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமுக்கணும். அப்போ தான் நான் வந்து போடுற வீடியோஸ் எல்லாம் ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்து சேரும். இதில் முக்கியமாக சினிமா துறையில் வந்து இடர்பாடுகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதாவது நீங்கள் நல்லா வேலை பார்க்கலாம், ஏதோ ஒரு சின்ன விஷயம் வந்து காயப்படுத்தியோ அல்லது வந்து தடங்களோ ஏதோ ஒன்று வந்து டோட்டல் ஷூட்டிங்கே நிற்கிற அளவுக்கு போயிடும். அண்ட் வந்து சில படங்கள் வந்து இதனாலேயே படம் ட்ராப் ஆயிரும். அதுவும் மொதல் நாள் நடந்துருச்சுன்னு வச்சுங்க, தேங்காய் சரியாக ஓடலை, தேங்காய் வந்து திரும்பினு, அதுக்கு தேங்காய் வந்து சுத்தம் அழுகாமல் இருக்கிறதுக்கும் நம்மளுக்கு என்னங்க சம்மந்தம்? நம்மளுக்கு கதை பண்ணுறோம், நம்ம டைரக்ட் பண்ணுறோம். தேங்காய் வந்து ஓப்பனிங் அன்றைக்கே பூஜை அன்றைக்கே தேங்காய் அழுகிருந்தது, இது வந்து படம் சரியாக வராதுன்னு போட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் வந்து சினிமாவில் இதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு கட்டமாக நம்ம நிற்கிறதுக்குள்ளே பெரும்பாடாக இருக்கும். அண்டு வந்து சூடம் அடைஞ்சிரும். இப்போ வந்து இளையராஜாவுக்கு வந்து ஃபஸ்ட் ரெக்கார்டிங் டேக்குன்னாரு, கரண்ட்டு போயிடுச்சு. கரண்ட்டு போனோன்னா ஐயையோ இது வந்து இவரால் நிற்க முடியாதுன்னு. ஆனால் என்னவார், எவ்வளோ வருஷங்கள் வந்து அவர் வந்து எத்தனை படங்கள், 1000 படங்கள் கிட்டத்தட்ட வந்து நின்று வந்து அவ்வளோ சாதனை புரிந்த ஒரு ஆளுக்கு எது வந்து வில்லங்கமாக வருது பாருங்க, ஒரு மின்சாரம் வந்து வில்லங்கமாக வருது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். இப்போ ஈவன் என் படத்திலே கூட நிறையா சொல்லணும்னா, என் படத்தில் ஒரு முக்கியமான படம், அந்த படத்தில் வந்து பெரிய நடிகை அவங்க வந்து ஆக்சுவலாக பாடி புல்லட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது புல்லட் இப்படி இப்படி ஷூட் பண்ணுறோன்னு வச்சுங்க, டப்புன்னு இங்கே அடிக்கிறது, இங்கேருந்து டப்புன்னு ரத்தம் வர்ற மாதிரி பீச் அடிக்கிற மாதிரிலாம் நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க. அதில் என்ன செய்வாங்க, இந்த ட்ரெஸ்ஸில் பின்பக்கம் அப்படி சின்ன குட்டி, அதாவது என்ன சொல்லுவாங்க, தீபாவளி கேப் இருக்குல்ல அந்த அளவுக்கு தான் இருக்கும். அதை சுற்றி அப்படியே ரத்தம் பிளாடரில் போட்டு வச்சுருவாங்க. ரொம்ப இதுவாக இருக்கும். ஒரு சின்ன இதுலேயோ பலூனில் அல்லது இதில் அதில் போட்டு வச்சுருவாங்க. போட்டு வச்சுன்னா நாங்கள் கனெக்ஷன் அதோடைய அப்படியே கீழே வழியாக கனெக்ஷன் போவோம். அங்கே கரெக்டாக ஆக்ஷன்னொன்னே டப்புன்னு அடிப்பாங்க, அடித்தோன்னே டப்புன்னு அடித்து அவங்க அப்படியே ரியாக்ஷன் பண்ண வேண்டியதான். இது வந்து வந்து இண்டஸ்ட்ரியில் சகஜமான விஷயம். நம்மளுக்கு வந்து ஆம்பளைக்கு பரவாயில்லைங்க, சட்டை போடுறவங்க சட்டை இப்படி தான் போட முடியும், பட்டன் இப்படி தான் போட முடியும். பொம்பளைக்கு சாரி கட்டும்போது இந்த பல்லுல, அதாவது முந்தானை இருக்கு இல்லையா, அந்த முந்தானையில் பாம் வைக்க சொல்லியிருக்கோம் நாங்கள். பாம் வைக்க சொல்லும்போது அவங்க இப்படியே ஸ்ப்ரே பண்ணி கண்ணில் கிளிசரின் போட்டு டச்சப் பண்ணி இந்த இதில் முடியெல்லாம் கரெக்ட் பண்ணி வரதுக்குள்ளே இந்த பாம்காரை இந்த கனெக்ஷனை போட்டு வைப்பேன். அப்படி வைக்கும்போது இவங்க என்ன செய்வாங்க, ஒரு பெரிய நடிகை அவங்க தெரியாதனமாக டேக்குன்னு கிளாப்புன்ற கிளாப்புங்கிற போது சாரியை தூக்கி இப்படி போட்டாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த பாமை உல்டா பக்கம் அடிச்சிட்டாங்க. நான் தான் சுவிட்சில் உட்காந்துருக்கேன். நான் சுவிட்சை டப்புன்னு ஆன் பண்ண பாரு, டம்மனை அடித்து இந்த இடத்துல அடித்து. இப்போ என்ன பாரு, ஒரு லேடி ஆர்டிஸ்ட்டுக்கு சொல்லவும் முடியல, ஒன்றும் முடியல. அவங்க வந்து பேரை சொல்லி கத்துறாங்க, அவங்க டச்சப் லேடியை கத்துறோன்னே உடனே ஓடி போய் எல்லாரும் அவங்கள பிடிக்கிறாங்கிறப்ப ஓடி போய் ரூம்குள்ளே பக்கத்தில் இந்த ரூம்குள்ளே போய் கதவை சாத்திட்டாங்க. கதவை சாத்துறோன்னு எனக்கா ஐயோ என்ன ஆகப்போகுது. அதாவது ஹார்ட்டு அங்கே இருக்குது. ஒரு லேடி ஆர்டிஸ்ட்டு வந்து அந்த இடத்துல பாம் வச்சா என்ன ஆகும் பாருங்கள், எப்படிப்பட்ட சங்கடத்தில் நான் சிக்கிறேன் பாருங்கள். அது ஒரு சிறு தவறு. அது பல்லு எடுத்து அப்படி திருப்பி போட்டுட்டாங்க. அவங்க தவறு தான், ஆனால் பாதிக்கப்படுறது நான் இல்லை. அப்படியே வந்து எனக்கு ஒன்றும் புரியாமல் கடவுளை வேண்டிக்கிட்டு அதை வேண்டிக்கிட்டு இதை வேண்டிக்கிட்டு உட்காந்துருக்கேன். கொஞ்சம் ஒரு முக்கால் மணி நேரம் என்ன சத்தனே தெரியல. ஹேர் ட்ரெஸ்ஸரை கூப்பிட்றோம், அக்கா என்ன எப்படி இருக்காங்க அப்படின்னு, கொஞ்சம் இருங்க சொல்லுவோம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை தவிர என்னன்னே தெரியல. கொஞ்சம் நேரம் கழித்து கதவு மேலே தெரிஞ்சு அந்த ஹேர் ட்ரெஸ்ஸை வெளியே வந்தாங்க. ஷூட்டிங் கேன்சல் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கு பெயின் தாங்க முடியல, அவங்க வீட்டுக்கு போகணும், கார் ரெடி பண்ண சொல்ல போகிறேன், அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கேன், யாரும் உள்ளே போகாதீங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பெரிய போர்வியாக அவங்கள பொத்தி அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்புறம் 3 நாள் என் ஷூட்டிங் கேன்சல். கேன்சல் ஆனால் பரவாயில்ல, எனக்கு ஒவ்வொரு நிமிஷமாக ஐயோ என்ன பண்ணுறது, இதுதான வாழ்க்கையா, நம்மளுக்கு என்ன பண்ணுறது,
நம்மளுக்கு இது கண்டினியூ பண்ணுறதா என்னன்னா, அதுக்கு பிறகு பாம் அடித்த பிறகு அவங்க கீழே விழணும், நாலு பேர் ஓடி வந்து பார்க்கணும், போலீஸ்காரங்கள்லாம் உள்ளே நுழையணும், இதெல்லாம் வந்து இருக்குது. நான் வந்து இப்போ அது வேஸ்ட் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அவங்களோட என்ட்ரி ஷாட்லாம் எடுத்துகிட்ருக்கேன். ஒரு மூணாவது நாள் ஈவினிங் அந்த நடிகையே எனக்கு ஃபோன் பண்ணி, மனோ டோன்ட் வரி, நாளைக்கு ஷூட்டிங் வச்சுக்க நான் வரேன், கொஞ்சம் அந்த ஷார்ட் ரிப்பீட் பண்ண வேணாம், நான் மயங்கி விழுகுறதுலேருந்து அதுதான் பேக் ஷாட் வச்சு அங்கேருந்து அப்படி சரிஞ்சு விழுகிறாங்க, அதுலேருந்து நீ வச்சுக்க, அப்புறம் பிளட்டை போட்டு பிளட் ஸ்ட்ரெயின் போட்டு எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா அவங்க கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூம்மா, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அதை எடுத்தேன். எப்படி பாருங்கள், இது வந்து நம்ம நினச்சி பார்க்காத விஷயம், இந்த மாதிரிலாம் வந்து நடக்கும். அப்படி தான் பிள்ளை நிலா படத்தில் என்ன ஆகுதுன்னா, படிக்கட்டு ஃபுல்லாங்க, படிக்கட்டு ஃபுல்லாக சொல்யூஷன் என்று சொல்லப்படுகிற ரப்பர் சொல்யூஷன், இந்த ரப்பர் டியூபெல்லாம் வந்து ஓட்டை ஆயிடுச்சுன்னா ஒட்டுவாங்க தெரியுமா, அந்த சொல்யூஷன் தான் நாங்கள் வந்து முக்கால்வாசி நேரம் நெருப்பை பற்ற வைக்கிறதுக்கோ ஒரு இடத்துல நின்று எரியறதுக்கோ நாங்கள் யூஸ் பண்ணோம். அது வந்து ஒரு கேனில், 5 லிட்டர் கேனு, 10 லிட்டர் கேன் இதிலெல்லாம் வரும். அதுலேருந்து ஒரு பக்கெட்டில் ஊற்றி அதை எடுத்து ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு பூசுவாங்க, செவுத்தில் அப்படியே எரிஞ்சிட்ருக்கு அப்படின்னாலோ ஒரு மரம் எரியுது அல்லது இது அப்படி அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதை ஒரு ஆர்டிஸ்ட் மேலே போடுவாங்களாம், எனக்கு கதை அப்படி. இப்போ ஷாலினி வந்து என்னென்னா இப்படி முறைச்சி பார்த்தோன்னே நளினி போய் அப்படி விளக்கில் விழணும். அப்படி விளக்கில் விழத்துக்கு நான் என்ன பண்ணேன், கேமராவும் நளினியும் ஒரே ஆக்ஷன் வந்து கேமரா சரக்குன்னு இப்படி திரும்ப நளினி அதில் விழுவாங்க, நெருப்பு பத்தும்போது இதே ப்ராப்ளம் தான் பாருங்கள். லேடி ஆர்டிஸ்ட் என்ன செய்வாங்க, அந்த கிளிசரின் டச்சப்பு ஸ்ப்ரே அடிக்கிறது இதில் கவனத்தில் இந்த முந்தானையை கவனிக்காமல் விட்டுருவாங்க. அவன் என்ன பண்ணிட்டான், அந்த சொல்யூஷனை தூக்கி டோட்டல் முந்தானையில் ஃபுல்லாக தடவிட்டான். அதான் சொல்யூஷன் எப்படி ஏறியும் பாரு, இது வரைக்கும் தடவிட்டான், இங்கே சும்மா பத்துனா போதும் அப்புறம் நான் ட்ராமா பண்ணிக்குவேன். ஆனால் வந்து என்னென்னா, இவங்க முந்தானையை எடுத்து கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படி போய் நெருப்பில் போட்டாங்கள, சடர்னு அடித்து நளினிக்கு டோட்டலாக முடியலாம் பற்றிச்சு. பத்துனா என்னங்க பண்ணுறது, நாம் கருப்பு போர்வை இருந்தது அதை போட்டு அணைச்சா கையெல்லாம் சிவர், ஏற்கனவே பயந்த பொண்ணு நளினி பிடிச்சி கையெல்லாம் சிவராகி நான் நடிக்க மாட்டேன்ட்டாங்க. நம்மளுக்கு என்னங்க, அதுக்கு பிறகு ஓடி வரணும், ஓடி வந்து வெளியே எப்படிலாம் பார்க்கணும், பார்த்தோன்னா ஒரு கேலக்ஸி மாதிரி தெரியணும், அதுலேருந்து ஓடி போய் படிக்கட்டு படிக்கட்டாக ஏற ஒவ்வொரு படிக்கட்டில் நெருப்பு பார்த்தோன்னா தாண்டி 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 மொட்டமாடிக்கு போகிறாங்கன்னு கதை. இந்த கதையை நான் எடுக்கணும், அதுக்கு பிறகு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இல்லை நளினி, எப்படி கொஞ்சம் நீ வந்து சிவரிங் குறைட்டோன்னு டீ வாங்கி கொடுத்து சோடா வாங்கி கொடுத்து எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து தேத்தர மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் கேமரா முன்னாடி நெருப்பு பந்தத்தை பிடிச்சி அவங்கள பின்னாடி ரொம்ப தூரத்தில் அவங்கள நிற்க வச்சு ஆக்ட் பண்ண சொல்லி அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி இங்கே நெருப்பை பெருசாக பண்ணி நான் வந்து அதெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். எடுத்துகிட்ட பிறகு லாங் ஷாட் வைக்கணும். இப்போ காற்று 10 ஃபேன் வச்சுருக்கேன், சாதா ஃபேன். இப்போல்லாம் அப்போ உள்ள ப்ரொபலர் எனக்கு கடையில் இருந்தது, ஒரு ப்ரொபலர் ஏவிஎம்மில், அந்த ப்ரொபலர் ஏதோ ஆயிரப்போதுன்னு நினச்சி பயந்து அதை வந்து சொல்லவும் முடியல, ரிப்பேரில் கிடக்கு. 10 ஃபேன் ஆர்டர் பண்ணி குப்பையை அள்ளி போட்டுக்கிட்டு அதில் அந்த ஃபேன் சவுண்டெல்லாம் ஒன்றுமே கேட்காது, ஸ்டார்ட்டும் கேட்காது கட்டும் கேட்காது. அப்படி வெளியே வந்து டூப்பு ஒத்தேன், அவன் நம்ம சூப்பர் சுப்ராயினோட அசிஸ்டண்ட்டு டூப் போட்டு சாரீலாம் கட்டியிருக்கான், அவனை ஃபுல்லாக கொளுத்தி விட்டாங்க. இப்போ இந்த படிக்கட்டு ஓவனாக கொளுத்தணும் இல்லை, அதில் ஃபுல்லாக சொல்யூஷன் தடவிட்டாங்க. தடவின பிறகுங்க அந்த சொல்யூஷன் தடவினாலும் உடனே டேக் எடுத்துடணும், இல்லைன்னா காஞ்சிச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, அப்புறம் டோட்டல் ஷார்ட்டே வேஸ்ட் ஆயிரும். இங்கே கொளுத்தி விட்டு எனக்கு என்னென்னா, கேமராமேன் அசோக் குமார் அந்த என்ட்ரியில் நான் அவனை வச்சுருக்கேன் பாருங்கள், லேசாக கேமரா இப்படி திருப்பிடு, இஸ் நாட் இன் த ஃப்ரேம்ன்றார். சக்குன்னு போய் கேமராவை எட்டி பார்த்து நான் சடக்குன்னு அவரை கையை பிடிச்சி இப்படி திருப்பி ஆக்ஷன்னு கத்துறேன். அவன் ஓடுறதுக்குள்ளே இந்த நான் ஆக்ஷன் கத்துனோன்னு அந்த நெருப்பு படிக்கட்டு நெருப்பு வைக்கிற ஒவ்வொன்றா கொளுத்தணும் இல்லை, மொத்த படிக்கட்டையும் கொளுத்து விட்டுட்டான். படிக்கட்டு துகு 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 துகுன்னு நெருப்பு எரியுது, இந்த டூப்புங்க இப்படி தாண்டி தாண்டி மேலே போயிட்டான். மேலே போனால் உடனே வந்து சாக்கு படுதாவை போட்டு அவனை அந்த நெருப்பை அணைக்கணும், ஈரச்சாக்கு. அந்த ஈரச்சாக்கை நினச்ச பக்கெட்டு வந்துங்க கேமரா பக்கத்தில் இருக்குது. சூப்பர் சூப்பராக என்ன அவருக்கு, ஏன் சூப்பர்னு நாங்கள் பேர் வச்சோங்கிறது இதுதான். அப்படியே பக்கெட்டோடு அந்த நெருப்புக்குள்ளே பூந்து ஓடிட்டாரு சூப்பர் சூப்பராய்.
ஓடிட்டு அங்கே அணைச்சி உள்ள சோடாலாம் கொட்டியிருப்பாங்க அந்த நெருப்பு அந்த கிளாத்துக்கு இதில் அந்த நெருப்பு காஸ்டியூம் இருக்கு இல்லையா அதில் சோடா வந்து கிட்டத்தட்ட 20 சோடாலாம் கொட்டியிருப்பாங்க அதோட அதை பிரித்தா ரூம் ஃபுல்லாக புகங்க அப்படி புக வந்து என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு அவனை காப்பாற்றினதுக்குள்ளே நாங்கள் பட்ட பாடு ஐயோ உசுறு போகிற லெவலுக்கு வந்துருச்சே இப்படிங்கிற ஒவ்வொரு விஷயமும் வந்து பதட்டமாகவே நாங்கள் ஷூட் பண்ணுவோம் இந்த மாதிரி சீக்வென்ஸ் எல்லாம் வரும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா ஊர்காவலன் படத்தில் நான் வந்து கேமரா வந்து ஒரு ஜீப்பில் அடிக்குது 20 குதிரை தட்ட தட்ட தட்டன்னு வருது அதுவும் நான் பாம்பேயில் எடுக்கிற பப்பு வர்மா குதிரை என்னன்னா ஃபோக்கஸ் கொஞ்சம் கூட இப்படி கிட்ட வந்துட்டு அப்படி போயிடும் குதிரை அந்த அளவுக்கு பயங்கர ட்ரெயின்டு குதிரை அப்படி வந்த குதிரை வந்த குதிரை ஜீப்பில் மாட்டின கேமராவை டப்புன்னு தட்டி விட்டுட்டு போயிடுச்சுங்க கேமரா போச்சு எத்தனை கோடி ரூபாய் கேமரா பாருங்கள் அப்புறம் ஜீப்பை கொண்டு போய் ஜீப்பு போவோ ஓடுற வேகத்தில் அவன் நிறுத்த மாட்டேங்கிறான் ஜீப்பை நல்லா கொண்டு போய் பறந்து நிறுத்திட்டு தட தட தடான்னு ஓடுறான் அந்த இடம் வந்து மண்ணாக சரிஞ்சு சேராக இருக்கிற இடம் சேரில் போய் அந்த கேமரா விழுந்து அந்த கேமரா லென்ஸு கின்ஸு எல்லாம் சேர் எடுத்து வந்து சுத்தமாக ஸ்ப்ரே பண்ணி டோட்டலாக இதுவாகி அந்த கேமராவை வந்து போக்கு இனிமே வந்து இந்த லென்ஸு ஒர்க் ஆகமான உட்காந்த 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் ஃபெயின் போட்டுருவாங்க எங்களுக்கு ப்ரொடியூசருக்கு அதுவும் சத்யா மூவிஸ் ப்ரொடக்ஷன் அப்படியே உட்காந்துருக்கேன் நல்ல வேளை அந்த கடவுள் வந்து என்னை காப்பாற்றினார் லென்ஸுக்கு ஒன்றும் ஆகலை கேமராவுக்கு ஒன்றும் ஆகலை மறுபடியும் ஒர்க் பண்ணலை 10 நிமிஷங்க அதை க்ளீன் பண்ணுற அந்த நேரம் எவ்வளவோ ஒரு 1/2 ஹவர் எடுத்துக்கோங்களேன் 1/2 ஹவருக்குள்ளே எல்லாத்தையும் ரெடி பண்ணி ரெடி சார் போகலாம் சார் ஷூட் போகலாம் சார்னு அந்த கேமரா அசிஸ்டன்ட் சொன்னால் பாருங்கள் அவனை காலை தொட்டு கும்பிடுன அளவுக்கு ஆயிடுச்சு இதெல்லாம் வந்து அதாவது கதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் கதையில் வந்து நிறையா இந்த மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வைக்கிறோம் அதெல்லாம் இல்லை ஆனால் ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் இருக்குது பாருங்கள் சேஸில் இந்த மாதிரி நெருப்பு பற்ற வைக்கிறதில்ல அதெல்லாம் வந்து சிவகுமார் அண்ணன் கூட சொல்லுவார் அவருடைய உயர்ந்த மனிதனில் அந்த கிளைமாஸ் காட்சியில் அந்த நெருப்புக்குள்ளே வந்து ஓடணும் இவர் அப்போ தான் அறிமுகமான ஆள் கேட்குறாங்க ஓடிருவியா மேலே ஓடிருவியான்னு ஓடிருவேன்னு சொல்லிட்டு கேமரா ஆன் அப்படின்ட்டு கிருஷ்ணன் பஞ்சு சொல்கிற போது தட 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 தடன்னு ஓடி மேலேயே போயிட்டார் அத்தனை நெருப்புக்குள்ளே ஓடிட்டார் சிவகுமாரன் அப்புறம் எங்கள் சிவாஜி சார் பார்த்துட்டு யாரை கேட்டியா உசுரே போயிருக்கும்ல அந்த புது பையன் அந்த பையனை இந்த நெருப்புக்குள்ளே ஓட விட்டுருக்கீங்க இப்போ அவன் பண்ண அளவுக்கு நான் பண்ணமில்லை சிவாஜி அப்பா கேட்டு அதுக்கு பிறகு அவர் நடித்து அவனை காப்பாற்றுற மாதிரி சீன் ஒரு செவத்தை உடச்சி வெளியே வர மாதிரி சீன் இதெல்லாம் எடுத்தாங்க உண்மையிலே இந்த மாதிரி ரிஸ்க்கு பயங்கரமாக எடுப்பாங்க முன்னாடிலாம் அந்த அதாவது முதல் உதவி பாக்ஸ் எல்லாம் இல்லை நல்ல வேளை லேட்டரான் வந்து இப்போ வந்து சமீப கால படங்களில் எல்லா ஃபைட் மாஸ்டரும் முதல் உதவி உடனே என்ன பண்ணணுமோ அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பக்காவாக வச்சுருக்காங்க அந்த வகையில் கண்டிப்பாக நம்ம ஸ்டண்ட் யூனியனை சார்ந்த அத்தனை கலைஞர்களும் அத்தனை இதுவும் மாஸ்டர்ஸ்களும் ஜெம் எதை சொல்கிறனுமோ அதை எடுத்து கொடுத்துருவாங்க உண்மையிலேயே வந்து நம்ம நினைப்ப அவங்க ஸ்பீடுக்கு நம்ம நினைக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணும் உண்மையிலே அவங்கள பாராட்டுறது என் கடமையாக நினைக்கிறேன் நன்றி வணக்கம் மனோபாலா